ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடசோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டில் ரெண்டாம் காலாண்டு அறிக்கையை அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் புரோக்கிங்கில் கமோடிட்டி கரன்சி எந்த ஃபீல்ட்னாலும் சரி ஜஸ்ட் ஷேர் சம்மந்தமான விஷயத்தில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் த ஃபோன்ல இருந்த இடத்துலையே சோஷியல் நெட்ஒர்க் மூலயமா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கன்னா இந்த பேஜ் உங்களை சேனல்குள்ள கொண்டு போகும் சேனல்ல இங்கே கார்னர் இந்த வித்வுட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற பேஜ கிளிக் பண்ணுங்க இந்த நீங்க அந்த பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டா இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அதுல உங்களை ஈடுபடுத்திக்கலாம் நாம ஹெச்டி எஃப்சி பேங்க் நிதியாண்டில் முக்கியமா என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அண்ட் ஹெச்டி எஃப்சி பேங்கோட ஹிஸ்டரி கூட பாக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஐசிஐசி பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் வந்து மிஸ்டர் ஆதித்ய பூரி நாட்டின் மிக உயர்ந்த ஊதியம் பெற்ற வங்கி தலைவராக இவர் தொடர்ந்துட்டு இருக்காரு ஸோ இந்த கம் பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இன்கார்பரேட் ஆச்சு ஸோ இந்த பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்னு வைக்கலான்னு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஏன்னா இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருந்தது அந்த டைம்ல அதிகமாக இருந்த ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஐ பேங்க் யூடிஐ பேங்க் ஸோ இந்த நேம் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது அவங்க ஓகே பாம்பேன்னு வைக்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹெச் டி எஃப் சி பேங்க் அப்படின்னு ஹெச் லிமிடெட் அப்படிங்கறத அவங்க வந்து ஆ பிக்ஸ் பண்ணி அவங்க வச்சாங்க இந்த பேங்கோட ஃபஸ்ட்டு கார்பரேட் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தா அது வந்து சீமெண்ட்ஸ் அந் அவங்க அவங்க ஃபோன் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் சீமெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்க தான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபஸ்ட் கார்பரேட் பாரோயராக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து இந்த பேங்க்கில் வந்து அக்யூட் ஆனாங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் டிபி ரெமிடஸ் இவர் வந்து தானேலருந்து க அவரோட வீடை கட்டுறதுக்காக முப்பத்தி அஞ்சாயிரரூபா முதன் முதல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்கில் கடன் வாங்கினவர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேங்க் வந்து ஐபிஓ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த பேங்க் ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க லிஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக அப்புறம் அட் போனஸ் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கரெக்ட் பண்ணி எல்லாம் போனஸு ஸ்பிளிட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்ததுக்கு கொடுத்தது போக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரிட்டன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பிராணம் வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனியோட க்ரோத் ஒரு சார்ட்ல ஸோ இந்த கம்பெனி வந்து கரண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபால வெள்ளிக்கிழமை முடிவடைஞ்சிருக்கு ஸோ நேற்று வந்த ரிசல்ட்டை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கினே ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற காலாண்டில் அவங்க கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயம் இருபது புள்ளி ஆறு சதவீதம் அதாவது அஞ்சாயிரத்தி அஞ்சு புள்ளி ஏழு கோடி ரூபாய் நிகர லாபம் அதிகரித்துள்ளதாக அவங்க சொல்லியிருக்காங்க சென்ற ஆண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இரண்டாம் காலாண்டில் லாபம் வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட நிகர வட்டி வருவாய் உயர்ந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி நாலு ஒரு கோடியாக இருக்கு கடன் வளங்கள் வளர்ச்சி சென்ற ஆண்டுடன் ஒப்பிடும் போது நடப்பு ஆண்டில் இருபத்தி நாலு புள்ளி ஒண்ணு சதவீதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் கோடியாக உள்ளது அதே நேரம் டெபாசிட் வளர்ச்சி இருபது புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்து எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது ஸோ இவங்க வந்து இந்த வட்டி இல்லாமல் இந்த பேங்கோட வருவாய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வட்டி இல்லா வருவாய் வங்கியின் பிற சேவைகள் மூலம் வட்டி இல்லாமல் மட்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் நாலாயிரத்தி பதினைந்து புள்ளி ஆறு கோடி ரூபாயினை வருவாயாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பெற்றுள்ளது அப்படின்னே சொல்லலாம் அடுத்த முக்கியமான விஷயம் இவங்க வந்து வாரா கடனை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் காலாண்டில் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் வாராக்கடன் பாயிண்ட் ஒன் சதவீதமாக இருந்த வந்தையில் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைந்த இரண்டாம் காலாண்டில் பாயிண்ட் போர் ஜீரோ சதவீதமாக உள்ளது இந்த கம்பெனியோட ஊழியர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் முப்பதாம் தேதி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஊழியர்கள் இருந்தனர் தற்போது இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் முப்பது வரையில் தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு

இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பீலர் கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களோட கருத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது ஸோ இந்த வீடியோல நீங்க எவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி